வந்துச்சு. ஏதோ ஒரு மிருகம் ஏதோ ஒரு மாமிசத்தை தின்னுட்டு போட்டிருக்கு. எனக்கும் அது என்னடா குஸ்தி போட்டி, அது என்னது இல்லடா அது, அதான் சாப்பிட போட்டிக்கா. பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்க டைம் பாத்துக்கிறேன். 7:13 ஆச்சு, 7:18 யானை வரும் நான் நம்புறேன். ஃபோன் பண்ணி கேட்டு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அங்க பாருங்க ஃபால்ஸ், லிட்டில் ஃபால்ஸ். அது எடுத்தல அது எடுத்தல ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ். வாவ் கடா, அந்த பார்த்தல டாம் வியூ, டாம் வியூ பாஸ் பண்ணிட்டீங்க இல்ல? அந்த வியூ என்ன வியூ? வா நான் உங்களுக்கு அங்க காட்டுறேன் வியூ. A few moments later. இந்த ஆச்சி ரோடு போறாங்கண்ணாவா ப்ரோ? என்னடா ரோடு எப்படி கிடக்குது? இதெல்லாம் பைக்கெல்லாம் வந்தா இவ்வளவு டேஞ்சர் தெரியுமா? ஆனா ரோடு போடல ப்ரோ, சாரதா மண்ணு மாதிரி போட்டுருக்காங்க. தார் ரோடு போட்டு மேல ஒரு ஜல்லி மாதிரி உதிரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நீங்களே தீத்துல இங்க இருந்து தயாரிக்கிறாங்க, நம்ம சக்கை தான் கொடுக்குறானுங்க. ஆனா feel the song and feel the places. இதுவானா? இல்ல லெஃப்ட் சைடுல இருக்கு போனும். எல்லாமே பிரிட்டிஷோட பில்டிங் தான். அதெல்லாம் ஆதி காலத்துல கருங்கல வச்சு கட்டிக்கிறாங்க. ரசனியாக்கா தனியா ஓடி போறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க, ஏன்னா அவங்க சொந்த ஊர் தான் இது. காய்ஸ் ஃபைனலாக நம்ம வால்பாறைக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஹோட்டலை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் பிரசன்யாவுக்கு அந்த ஹோட்டல் வந்து பிடிக்கல. பக்கத்துலேயே வந்து கறிக்கடை இருக்குதா, அது வந்து பன்னி கறிக்கடை, அதனால அவளுக்கு வந்து செட் ஆக வந்து அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறான். ஓகே சாப்பிட்டு அப்புறம் மற்றதை பேசலாம், டயர்டு தாங்க முடியல. என்ன கை தேர்ந்த ஒரு
கைஸ் எல்லாரும் சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டோம். அதுக்கு இப்போ வந்து நல்ல முடி பூஞ்சோலை அப்படின்ற ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். கரெக்டாக இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஐயோ பஸ் வந்துருச்சு. வீடு எடுத்து விடுறாங்களா? போயிடும் ஐயோ நான் உள்ளே உட்காந்து பேசிக்கிறேன்ப்பா. வெளியில் நல்லா அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் போய் பேசுகிறேன் பாவத்துக்கு. ஆனால் நல்ல முடி பூஞ்சலைன்ற வியூ பாயிண்ட்டுக்கு போக போகிறோம் கைஸ். அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டேன். என்ன தெரிகிறது அங்கே? அட்டைப்பூச்சி அட்டைப்பூச்சி. நல்ல முடி பூஞ்சோலைக்கும் இங்க இருந்து நம்ம வண்டி நிப்பாட்டிட்டு அரை கிலோமீட்டர் வந்து நடந்து போகணும். தாத்தா வந்து நமக்கு துணைக்கு வருவார் கேக்குங்களா? ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா பீஸ் செம்மையா இருக்கும். தாத்தா இங்க வந்து புளி கண மாட்டங்களா இருக்குங்களா? இருக்காவும் இருக்கா டைஜர் ரிசீவ் காக்க போன் பாக்கலையா? இந்த ஊர் உங்களுக்கு எப்படி தாத்தா பிடிச்சிருக்கு? எப்படி எப்படி உங்களுக்கு? இங்க மாமா வீட்டுக்கு வந்தா சொந்தம் இருந்தது, வந்த இடத்துல பொண்ணை கட்டி வச்சுட்டாங்க. இங்க இருக்கல வராம இருக்கிறது நல்ல கும்பல பிள்ளைங்க போட முடியல. பழைய படங்கள் ஒரு யானை வந்துச்சு என்ன பண்ண? யானை சிறுத்தை வந்துருச்சு என்ன பண்ண? என்ன பண்றது, புடுங்கிட்டு ஓட வேண்டியதுதான். உன்னில் மெது மெதுவாக பயணங்கள் போல தொடங்கிடவா. மனம் ஒரு கணம் கொதி கலனாக தவறுகளின் இசதி என மாற தொலைவுகளை தொலை போம் ஒன்றாய். கைஸ் இவ்வளோ தூரம் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகி போச்சு. என்னதுன்னா ஃபுல்லாக மிஸ்டேக் கவர் ஆகிடுச்சு, எதுவுமே பார்க்க முடியல. எல்லாம் லேட் இருக்குது. லைட்டாக காத்தடிச்சா விளையிறோம் இருக்காரு. 2695 மீட்டர் ஆனை முடி சீக்கிரம்.
யாராவது விழுந்திருக்காங்க? ஆ விழுந்திருக்காங்க. அதையும் ஸ்லிப் பண்ண அவ்வளோதான், எலும்பு கூட கிடைக்காது. ஐயோ தாத்தா, நான் இந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் வேலை போட்டு கொடுக்குறீங்களா? எனக்கு வேலை போட்டு கொடுத்தா நான் செஞ்சுட்டு. காய்ஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் வியூ பாயிண்ட் பார்க்க முடியல. காரணம் என்னதுன்னா, மிஸ்ட் மறைச்சிருச்சு, ஃபுல்லாமே கவர் பண்ணிடுச்சு. அதுவும் மேலே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இந்த மழை கொஞ்சம் கொடூரமாக இருக்குது. பெருசாக பெஞ்சா கூட பரவாயில்ல. லைட் லைட்டாக அடிச்சு நிற்குது. கைஸ், ஃபைனல் நம்ம வெள்ளமலைன்ற இடத்துக்கு வந்து அரைவ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கழிச்சு வந்து டீ கடை திறந்தாங்க. இங்கே இருக்குது அந்த டீ கடை. கீழே இறங்கி போகிற அளவுக்கு எனக்கு தெம்பு கிடையாது. அதுக்கும் மேலே கீழே இறங்கினா சொத சொதன்னு இருக்குது மேலே வந்துருக்கிறதுக்கும். இங்கே வந்து ஒரு டீ கொடுத்தாங்க, அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி இந்த டீ காண்டு தான் நாங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது. இதில் வந்து 30 கிலோமீட்டர் இதில் லெமன் போட்டு அதில் டீ போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே டீ இருக்குதா? அப்படியே நம்ம முன்னாடி வியூ பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. கூழாங்கலாறு போற வழியில தான் போய்கிட்டு இருக்கேன். அந்த வழியில தான் போய்கிட்டு இருக்கேன். இதோட பேக் வியூ எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க என்ன ஓட்டம் ஓடுறானு. ஐயோ வழுக்குது. ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கழிக்கணும். நின்னாக்க அவன் சரி போது வருவார். அங்கே போய் சென்டரில் சென்டர் ஆற்றுல பிடிச்சிட்டு வா. அம்மையை குட்டி குட்டி மீனாக இருக்குது. இங்கேயே சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் ஃபுட்டு எல்லாமே நிறைய கடை வச்சுருக்குறாங்க. ஐயோ, கால் மணி நேரம் தூங்குனதுக்கு என்னமோ ஒரு கால் வருஷம் தூங்குன மாதிரி இருந்துச்சு. செம்மையா இருக்குது. தண்ணி நல்லா பயங்கர ஜின்னு இருக்கு. ஐஸ் கட்டியில தண்ணி நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீசருக்குள்ள ஐஸ் கட்டிக்குள்ள கையை விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு மிருகம் ஏதோ ஒரு மாமிசத்தை தின்னுட்டு போட்டிருக்கு. தாழாமல் மேலே போகிறேன்.